தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக முதற்கட்டமாக 10 லட்சம் விண்ணப்பங்கள் அச்சடிப்பு. நாளை மறுதினம் முதல் மண்டல வாரியாக கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. காமராஜரின் 121வது பிறந்தநாளையொட்டி சென்னை நங்கநல்லூரில் உள்ள பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. தனது இல்லத்தில் காமராஜரின் படத்துக்கு மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. காமராஜரின் பிறந்தநாளையொட்டி ட்விட்டரில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. வறுமை ஒழிப்பு மற்றும் பொது நலனுக்கான அவரது கனவுகளை நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாக கருத்து. கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சரின் குரலாக ஓபிஎஸ் ஒலிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. விசாரணையிலிருந்து தப்பிக்க அமைச்சர் என்ற கேடயத்தை செந்தில் பாலாஜி பயன்படுத்துவதாகவும் விமர்சனம். கருப்பு பண விவகாரத்தில் பிரதமரின் பேச்சை தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கிறது திமுக. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு கையடக்க கணினி வழங்க திட்டம். விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என சபாநாயகர் அப்பாவு தகவல். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் மா சுப்பிரமணியன் கோரிக்கை. பொது சிவில் சட்டத்தை கைவிட வேண்டும் என சட்ட ஆணையத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். பல்வேறு மத பிரிவினரின் சிவில் உரிமைகளில் அரசு தலையிடக்கூடாது என்று வலியுறுத்தல். மதுரையில் 8 தளங்களுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் 100 ஆண்டு நூலகம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் காமராஜர் பிறந்த நாள் கொண்டாட்டம். தளபதி விஜய் இரவு பாடசாலையும் திறக்கப்படுகிறது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் ஆடிப்பூர திருவிழாவில் வளைகாப்பு வைபவம். ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் பங்கேற்பு. கடலூர் மாவட்டத்தில் எதிர்ப்பையும் மீறி குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்ட NLC நிறுவனம் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்திய மக்கள். மகாராஷ்டிராவில் 12 ஏக்கர் நிலத்தில் தக்காளி பயிரிட்டு 1.5 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய விவசாயி ஒரே நாளில் 18 லட்சம் ரூபாய் வரை தக்காளி விற்றதாக தகவல். பிரான்ஸ் பயணத்தை முடித்து ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பட்டத்து இளவரசரை சந்தித்து பேசினார். பரமத்தி வேலூர் அருகே 2 குழந்தைகளை கிணற்றில் தூக்கி வீசி கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. குடும்ப தகராறே காரணம் என தகவல். புதுச்சேரியில் தங்கும் விடுதி அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டதால் உரிமையாளர் கைது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து விடுதிகளிலும் காவல்துறையினர் சோதனை. ஆந்திர பிரதேசத்தில் புதிதாக போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றிலிருந்து வெளியேறிய இயற்கை எரிவாயு 20 அடி உயரத்திற்கு பீரிட்டு வெளியேறும் நெருப்பு பிழம்பு. யமுனை
ஆற்றில் வெளியேறும் நீரால் டெல்லியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.